நெல்லையப்பர் கோவிலில் அதிமுகவினர் வழிபாடு நடத்தினர். பொன்விழா எழுச்சி மாநாடு வெற்றி பெற்றதையும் அதிமுக பொதுச் செயலாளர் நீடுடி வாழ வேண்டி திருநெல்வேலி மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் தச்சையன் கணேசராஜா தலைமையில் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலில் தங்கத்தர் எழுத்து மற்றும் சிறப்பு வழிபாடு நடத்தி அன்னதானமும் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர் பள்ளமடை பாலமுருகன், முன்னாள் எம்எல்ஏ ஆர் பி ஆதித்தன், பொதுக்குழு உறுப்பினர் கங்கை வசந்தி, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பெரிய பெருமாள், ஜெயப்பேரவை செயலாளர் ஜெரால்ட், எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் பால்துறை, மகளிர் அணி செயலாளர் ஜான்ஸ்ராணி, ஓட்டுநர் அணி செயலாளர் வசந்தி மகாராஜன், பாசறை செயலாளர் முத்துப்பாண்டி, மாநில விரைவு போக்குவரத்து பெரிய தலைவர் மாலிக், அரசு போக்குவரத்து பிரிவு செயலாளர் சண்முகவில், தலைவர் பகவதி முருகன், தென்மண்டல மின்சார பிரிவு செயலாளர் கர்பசாமி, மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் மஹபூப்ஜான், தென்மண்டல தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் விக்னேஷ், மாமன்ற உறுப்பினர் சந்திரசேகர், முன்னாள் தொகுதிச் செயலாளர் பால்கண்ணன், முன்னாள் மண்டல் சேர்மன் மாதவன், ஒன்றிய கழகச் செயலாளர் மாரிசெல்வம், ஜெயராமன், சங்கரலிங்கம், நகரச் செயலாளர் ஜெயக்குமார், பகுதிச் செயலாளர்கள் மோகன், காந்தி வெங்கடாச்சலம், சண்முகக்குமார், மேகை சக்திகுமார், சிந்துமுருகன், திருநெல்வேலி நிர்வாகிகள் காளிமுருகன், அசோக் ராஜ் மாரிசன், நவ்சாத் ஜஃபருல்லா, முகமது சீனிசேட், நெடுஞ்செழியன், பக்கீர் மைதீன், வாஸ்து தலவாய், கபாலி, ஷங்கர், பூக்கடை நல்லக்கண்ணு, வேலுதாஸ், ராகேஸ்வரி, ஐயப்பன், தச்சநல்லூர் நிர்வாகிகள் வேல்முருகன் சத்யா முருகன், பழனி, சுப்பையா, போர்வெல் மணி, ஆர் ஆர் பால்ராஜ், கோல்டு கண்ணன், சோமசுந்தரம், வண்ணை பால்குமார், பாறைமணி, நந்தகுமார், சைலப்பன், கேவல் சுப்பையா, டாஸ்குமார் ஆனந்த், செங்கோட்டை குருசாமி, ஆபிஸ் பாலசுப்ரமணியன், கனித்துறை உட்பட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.